வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். வள்ளலார் தூக்கம் கெடுத்தான் ஆக்கம் கொடுத்தான் அப்படின்னு எழுதியிருப்பார். நம்ம வாத்தியார் படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான திட்டமெல்லாம் தூங்குதப்பாரு. நாம் ஆஃப்டரால் ஒரு ஓட்டர் அவ்வளோதான். இன்னும் இந்த தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் வாட்டர் லிஸ்ட்டில் கூட பேர் கிடையாது. என்ன அங்கேயும் தூங்கி வழிகிறானுவ, இங்கேயும் தூங்கி வழிகிறானுவ, எங்கேயோ உதைக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இழந்துக்கிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அது இன்னும் என்ன 24 hours கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு எம்பி வழக்கறிஞர், அவர் வந்து நாங்கள் தற்கொலை பண்ணிப்போம் அப்படிங்கிறார். அதாவது மக்கள் வந்து தங்கள் பிரதிநிதியாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள்னா ஏதோ மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஓங்கி குரல் கொடுப்பார், என்னத்தையே கழட்டுவாருன்னு தான் போடுறாங்க. நான் வந்து இந்த துட்டு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டை நம்பவே மாட்டேன். ஏன்னா எல்லா பார்ட்டியும் தான் கொடுக்குறான், அதே போல் எல்லாத்துக்கும் கொடுக்கறது கிடையாது. அது சில ஜியாகிரஃபி சில இதெல்லாம் இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம் லோக்கலில். ஒரு பொறுப்புள்ள எம்பி 50 MPயை வச்சுருக்காங்க ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து. ஜெகன்மோகன் ரெட்டியெல்லாம் வந்து தலைக்கு மேலே கத்தி தொங்குது, டிக்கிக்கு கீழே வரிசையாக கிளைமோர் பாம் அடிக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் சோனியா அம்மாவுக்கு எதிராக ஒரு புரட்சி கொடியை தூக்கினார். தூக்கினதும் சந்திரபாபு நாயுடும் சோனியா அம்மாவும் கிளப் ஆகி, அதாவது சோனியா அம்மா வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை உள்ளே வைக்கிறது, சந்திரபாபு நாயுடு வந்து அன்னைக்கு மைனாரிட்டியில் இருந்த தெலுங்கு காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைக்கிறது. செய்தாப்பில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்தப்போ செய்தாப்பில் சந்திரபாபு நாயுடு, இல்லைன்னா கிரண்குமார் ரெட்டி எப்பவுமே வீட்டுக்கு போயிருப்பாப்புல. ஜெகன்மோகன் ரெட்டியெல்லாம் வந்து தில்லு தோற மாதிரி பூந்து வராப்புல. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ மோடி 2014ன்னா அது ஏதோ பெரிய அது என்ன அது திருவிக்ரமாவதாரம் மாதிரி. இப்போ காற்றெல்லாம் போய் பலூன் எல்லாம் சுருங்கி கிடக்கு, போகிற ஓரவெல்லாம் வந்து ரெண்டு காட்டு காட்டிட்டு போயிட்டுருக்கான். இந்த நேரத்தில் கூட மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்கள் பொறுத்திருப்போம் இன்னும் அது என்னது நாட்கள் இருக்கிறதுன்றார், மணிகள் இருக்கிறது, அவ்வளோதான். இவங்க வந்து இப்போ கமல் கூட வந்து ஏதோ ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் இந்தியா விவசாய நாடு அப்படின்னு பேசினாப்புல. இவங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லை, அதான் சிக்கல். வந்து ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறான்னு வைங்க, ஃபேக்ட்ரி வைக்கிறான், ஃபேக்ட்ரி வைக்கிறான்னா அவனுக்கு நிலம் கொடுக்கணும், கரண்ட்டு கொடுக்கணும் இலவசமாக, தண்ணி அலாட் பண்ணணும், அப்புறம் வந்து தொழிற்சங்க விதிகளை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டான், அதை கண்டுக்கப்படாது, அரசாங்கத்துக்கு வரி கிடையாது. விவசாயி வந்து அவன் கேட்குறது வந்து ரொம்ப சிம்பிள், பாசனத்துக்கு நீர், அவ்வளோதான். அதை கூட வந்து ஒரு அரசாங்கம் செய்ய முடியலன்னா இன்னும் காலங்கள் இருக்கிறதுன்னா என்ன காலங்களோ அது என்ன கருமமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அவன் அமைக்கிறாப்புல தெரியல. இப்போ இந்த முல்லா கதைகளில் வரும், ஒரு பையனை கூப்பிடுவார் முல்லா, கூப்பிட்டு பட்டுன்னு தலைமையில் ஒன்று கொடுப்பார், கொடுத்துட்டு இது கண்ணாடி ஜாடி பத்திரம் அப்படின்னு கொடுப்பேன். பக்கத்தில் இருக்கான் கேட்பான், நான் பாய்
பையன் எந்த தப்பும் பண்ணலை, அதுக்குள்ளே அவனை அடிக்கிறேன். அந்த கண்ணாடி ஜாடியை அவன் போட்டு உடைச்ச பிறகு அவன் அடித்தாலும் யாருக்கு புண்ணியம்? அது என்ன, அது மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். எப்போ வந்து அங்கே பிரதமர் நோ அப்பாயின்மெண்ட், மந்திரியை பாருங்கிறாரு, அப்புறம் பார்த்தா ஒரு அதிகாரி வந்து ஸ்கீமுங்கிறாரு, இப்போ குழுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி கஸ் பண்ணணும். நாளைக்கு என்ன, எங்கள் சந்திரபாபு நாயுடே பெட்டர், அடுத்த எலெக்ஷன் எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். எந்த அளவுக்கு சொதப்பணுமோ சொதப்பியாச்சு 4 வருஷமா, குறைஞ்சபட்சம் அந்த பதைப்பு கூட இல்லை. அதாவது வந்து போதும், போதும், கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படிங்கிற மூடுக்கு வந்து டாப்பில் இருக்கு. இப்போ இதில் ஒன்று இன்னொரு ஸ்கூப் என்னடான்னா, கவர்னர் வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து ஒரு மணி நேரமும் என்னமோ பேசியிருக்காப்பிலையா, இப்போ அந்த பன்னீர்செல்வம் கோ தகுதி இழப்பு, அதே போல் அந்த தினகரம் பின்னாடி போன அந்த எம்எல்ஏக்களின் தகுதி இழப்பு, இது மேலே வந்து ஏதோ ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, அது வந்து ஆன்டியாக வரலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் கவர்னர் இந்த மாதிரி நீண்ட நேரம் பேசினார் அப்படின்னு ஒரு ஸ்கூப் போகுது. இது மொத்தத்தில் வந்து இப்போ ஒரு படம் அது போர் அடிக்குதுன்னா பாட்டு சீன் வரப்போலாம் வெளியே வந்து தம் போடலாம், இல்லை போர் அடிக்குதுன்னா, ரொம்ப போர் அடிக்குதுன்னா கேட்மேனுக்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இது ஆட்சி அரசியலுங்கிறது வந்து காலையில் நாம் குடிக்கிற காஃபிலேருந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து என்ன, தாங்களும் கெட்டு. இப்போ கேசிஆரை வந்து காங்கிரஸ்காரவங்களும் பிஜேபிக்காரவங்களும் நீ வந்து ஓட்டு அரசியல் பண்ணுற அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அதுக்கு மூக்கர் என்ன சொன்னாருன்னா, ஓ அரசியல் பண்ணுறதே ஓட்டுக்காகத்தாயா, மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிக் அவங்கள வந்து நான் கன்வின்ஸ் பண்ணணும், அது ஓட்டு அரசியல்னா இருந்துட்டு போட்டோம். இப்போ வியாபாரம் பண்ணுறது லாபத்துக்காக, அரசியல் பண்ணுறது ஓட்டுக்காக, என்ன வெங்காயமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பயங்கர கடுப்பாகுது, கெட்ட வார்த்தை வருது. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.